வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மணப்பாடில் இருக்கோம். மணப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இது கரெக்டாக தூத்துக்குடியிலேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருச்செந்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. இங்கே வந்து பழங்காலத்தில் வந்து வணிகம் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு. அதாவது கப்பலில் சரக்கு கொண்டு வர போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தூத்துக்குடி துறைமுகம் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள் வந்து இப்போ அங்கே மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் ஃபுல்லாக அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இடம் தூத்துக்குடியில். ஹாய், நாம இப்போ மணப்பாடு உள்ள வந்துட்டோம். இங்கே வந்து திருச்சிலுவைநாதர் ஆலயம் தேவாலயம், அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது போக பீச் இருக்குது, நம்ம இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. இது வந்து 1581 கட்டப்பட்ட தேவாலயம், ரொம்ப பழமையான தேவாலயம். இதில் வருஷத்தில் செப்டம்பர் மாதம் திருவிழா நடக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிலுவையர் நாதரோட அருளும் ப்ளஸ் நம்ம இந்த மணப்பாடோட கடலோட அழகையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். இந்த ஊரில் கிறிஸ்துவ கத்தோலிக்க ஆலயங்களும் தேவாலயங்களும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மக்களும் அது சார்ந்த மத சடங்குகளை வந்து பின்பற்றுறாங்க. அதனால வந்து கிறிஸ்துவ ரோமாபுரி, அதாவது அந்த ரோமாபுரியில் உள்ள பழக்க வழக்கங்கள் இங்கே வந்து கொஞ்சம் அது சார்ந்து இருக்கிறதுனால குட்டி ரோமாபுரி அப்படிங்கிற பேர் அதுக்கு பெருமையாக கொடுக்குறாங்க. தேவாலயத்துக்கு இன்னொரு வரலாறு இருக்கு. இந்த கடல் வழியா கப்பல், போர்த்துகீசிய கப்பல் ஒன்று வந்ததாகவும் அந்த கப்பல் ஒரு இயற்கை சீற்றத்தினால விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த மாலுமிகள் வந்து இந்த தேவாலயத்தை கட்டுமானம் பண்ணதாகவும் இந்த மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் நம்புறாங்க. Thank you.
எங்கேருந்து வரீங்க? சேலம். இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. இங்கே இந்த இருந்து நல்லா இருக்குது, பிளேஸ் நல்லா இருக்குது. ஓகே. பிள்ளைங்களெல்லாம் கூட்டு வந்துக்கிறோம், நல்லா இருக்குது. மனப்பாடுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உலகளவில் ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதாவது ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இயர்லி ஒன்ஸ் இல்லாட்டா எப்போமாச்சும் அவங்க வரும்போது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் ரிலேட்டடாக உள்ள கேம்ஸ், அதாவது வாட்டர் சர்ஃபிங், ஸ்கீ போட்டிங், வாட்டர் பலூன் ஸ்கேப், ஸ்கியூபா டைவிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும். இந்த இடம் பறந்து விரித்து இருக்கிறதுனால காற்று காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து கைட் கேம், அதாவது பட்டை விடுறது வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்ஸும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஃபாரினர்ஸ் நம்ம இந்த இடத்துக்கு மணப்பாடுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மேக்னிஃபிஷன் மணப்பாடு. அதாவது தமிழில் சொல்லணும்னா அற்புதமான மணப்பாடு. நீங்கள் இங்கே மேலே பார்த்த திருச்சிலுவைநாதர் தேவாலயம் திருவிழா நடக்கும்போது கொடியேற்றம் அங்கே ஒரு ரெண்டு நாள் நடக்கும். கொடியேற்றம் முடிஞ்சோன்னா மற்ற திருவிழாக்கள் எல்லாமே இந்த தேவாலயத்தில் தான் நடக்கும். இது அதுக்கு கீழே வரக்கூடிய பங்குல சேர்ந்த தேவாலயம்.